உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். இந்த சம்பவம் இன்றைக்கு அங்க நடந்தது, இங்க நடந்தது, இப்ப நம்ம ஊரில் நடக்குது, அது நம்ம வீட்டு பக்கத்துல நடக்கும், அது நம்ம வீட்டிலேயே நடக்கும். இன்றைக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்காக அமைக்கப்பட்ட குலசேகரனுடைய ஆணையத்தை மீண்டும் புதுப்பித்து அந்த வழக்கு விசாரணை வருவதற்கு முன்பாக இந்த அறிக்கையை பெற வேண்டும். அப்படிதான் அப்போதுதான் இந்த இடஒதுக்கீடை நம்ம தமிழகத்திலே பின்பற்றி வருகின்ற இந்த இடஒதுக்கீட்டை காப்பாற்ற முடியும் என்பதை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு ஏதோ காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வருகின்ற சட்டங்களை எல்லாம் ஏனோதோனோ என்று நீதிமன்றங்களே இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக வேலைக்கு செல்பவர்கள், மாணவர்கள் இன்றைக்கு ஒரு காலத்திலே லாட்டரி சீட்டிலே இந்த தமிழகத்தினுடைய மக்கள் சீரழிந்து கொண்டிருந்தார்கள். அப்படி சீரழிந்து கொண்டிருக்கின்ற மக்களை பாதுகாத்தவர் மாண்புக அம்மா அவர்கள். லாட்டரியை தடை செய்து காப்பாற்றியவர் மாண்புக அம்மா அவர்கள். அதே போன்று இன்றைக்கு ஆன்லைன் ரம்மியின் மூலமாக சீரழிந்து கொண்டிருக்கின்ற, தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்களும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மாண்புக அம்மாவுடைய அரசு அந்த ஆன்லைன் சட்டத்தை கொண்டு வந்து ரத்து செய்து கொண்டு வந்தது. ஆனால் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது என்னாச்சு? ஆன்லைன் நடத்துகின்ற அந்த கம்பெனி சார்பாக இந்தியாவில் இருக்க அத்தனை மூத்த வழக்கறிஞர்களும் வந்து ஆஜரானார்கள். இந்தியாவில் இருக்கிற டாப் லாயர்ஸ் இல்லை அங்கே சென்னை ஹைகோர்ட்டில் வந்து வாதாடினாங்க. ஆனால் தமிழகத்தின் அரசு சார்பாக ஒரு பெரிய பட்டியலே வைத்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர்கள் என்று சொல்லி ஒரு 20 பேரை வச்சுருக்காங்க டெல்லியிலேருந்து. ஒரு வழக்கறிஞரை கூட கொண்டு வந்து அந்த வழக்கை நடத்துவதற்கு இந்த அரசு முன்வரவில்லை. ஒன்று, அதிமுக கொண்டு வந்த சட்டம் என்பதற்காக நீங்கள் கண்ணு காணாமல் இருந்து விட்டீர்களா, இல்லை வேறு ஏதாவது உள்நோக்கத்தோடு வேற ஏதாவது ஆதாயத்திற்காக அந்த சட்டத்தை நீங்கள் செல்லுபடியாகிறதுக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்திலே அப்பீல் செய்தார்கள். இதுவரை அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை. மக்களை பாதிக்கின்ற, பொதுமக்களை பாதிக்கின்ற எந்த சட்டத்தையும் இந்த அரசு துச்சம் என்று மதித்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் இன்றைக்கு இந்த 10.5% சட்டத்தையும் இந்த அரசு வேண்டுமென்று ஒரு பக்கம் வாதாடுவாதாக காட்டி கொண்டு நீதிமன்றத்திலே அதை நீத்து போக செய்வதற்கான அனைத்து பணியும் இந்த அரசு செய்திருக்கின்றது. தன்னுடைய தவறை திருத்தி இந்த இடஒதுக்கீடுகளை காப்பாற்றப்பட வேண்டுமென்றால், குறிப்பாக 69% இடஒதுக்கீடை காப்பாற்றப்பட வேண்டுமென்றால், உடனடியாக இந்த அரசு செய்ய வேண்டியது முடக்கப்பட்ட எங்கள் அம்மாவுடைய அரசால், எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த குலசேகரனுடைய ஆணையத்தை உடனடியாக செயல்படுத்தி அதனுடைய அறிக்கையை பெற்று இந்த நீதிமன்றத்திலே தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. தமிழக அரசு இந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த மே மாதம் வந்தால் ஓராண்டு காலம் நிறைவேறப்படும். இந்த ஓராண்டு காலத்திலே இந்த அரசு என்னை சாதனை செய்கிறார் என்று நாங்கள் கேட்கப் போவதில்லை. நான் கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரிய போகிறது. அதால் அதை கேட்டு புண்ணியம் இல்லை. ஆனால் அவர் செய்திருக்கிற சாதனை, இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் கொடுத்துருக்கிற பரிசு என்னவென்றால், மிகப்பெரிய பரிசு என்னவென்றால், இந்த ஓராண்டு காலத்தில் பாலியல் கூட்டு வன்முறை, இதுதான் அவர்கள் செய்திருக்கிற சாதனை. பாலியல் கூட்டு வன்முறை இன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த செய்தி, பாலியல் வன்முறை யாராவது ஒருவரை பாலியல் வன்முறை செய்திருக்கார் என்று தான் நம்ம இது வரைக்கும் கேட்டுட்டு வந்தோம். ஆனால் இப்போ என்னவென்றால், தினந்தோறும் பத்திரிகைகளும் செய்திகளும் தொலைக்காட்சியை பார்த்திருந்தால், அந்த பெண்ணை 10 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணார்கள், இந்த பெண்ணை அவர் மாமனார் அண்ணன் கொண்டு பாலியல் வன்கொடுமை பண்ணினார்கள், கல்லூரியில் செல்கின்ற பெண்ணை, பீச்சுக்கு சென்ற மாணவியை கடைசி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை. இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலே சேக்குன்னத்தூர்லே 10ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவியை 10 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இதுதான் இந்த அரசினுடைய சாதனை. ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இதுவரை எந்த நடவடிக்கையும், சும்மா கைது பண்ண. ஆனால் அதிமுக ஆட்சியிலே பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதை ஊதி மிகப்பெரிய உதாரணமாக பேசியவர்கள் இன்றைக்கு வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். அன்றைக்கு பேசிய எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பேச வாய் திறக்க மறுக்கிறார்கள்.
ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு ஏதோ ஒரு தலைப்பு செய்தியாக போட்டுவிட்டு அதோடு அந்த கதையை மறைத்து விடுகிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் இன்றைக்கு அங்கே நடந்தது, இங்கே நடந்தது, இப்போ நம்ம இப்போ ஊரில் நடக்குது, அது நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கும், அது நம்ம வீட்டிலே நடக்கும். இன்றைக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியிலே சென்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கு செல்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டில் இருக்கின்ற குழந்தை பெண் குழந்தைகளுக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலே நடந்த அந்த பாலியல் கூட்டு வன்கொடுமையிலே சொந்த தாய்மாமன் கற்பித்திருக்கிறார். அவருடன் சேர்ந்து 10 பேர் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை 1 மாத காலமாக செய்திருக்கிறது. இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பேர் வைக்கிறார்கள் ஆபரேஷனுக்கு 2.0. வச்சுட்டா கஞ்சா ஒழிஞ்சிடுமா? வச்சுட்டா பலாத்காரம் ஒழிஞ்சிடுமா? நடவடிக்கை எங்க? நடவடிக்கை எங்க? இத்தனை பேர் கைது செய்யப்படுறார். 3700 A+ குற்றவாளிகள், கொடூரமான குற்றவாளிகள்னு சொன்னீங்க, எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? ஆகவே இப்படிப்பட்ட இந்த பாலியல் வன்கொடுமையும், அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்களுக்கான, பொதுவாக தமிழகத்தில் இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே பெண்களுக்கான மனு அம்மா அவர் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் இந்த அரசு ரத்து செய்து கொண்டு வருகிறது. தாலிக்கு தங்கம் பறிக்கப்பட்டு விட்டது, ஸ்கூட்டர் பிடுங்கப்பட்டு விட்டது, பசுமை வீடு விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார்கள், லேப்டாப் மாணவர்களோட கனவாகிவிட்டது. இப்படி பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்களை குறிவைத்து இந்த அரசு பறித்து கொண்டிருக்கிறது, கைவிட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாலியல் கூட்டு வன்முறையை கண்டித்தும், தாலிக்கு தங்கத்தின் திட்டத்தை ரத்து செய்ததை கண்டித்தும் விழுப்புரம் மாவட்டத்திலே, திண்டிவனத்திலே, விழுப்புரம் மாவட்டத்திலே, விழுப்புரம் நகரத்திலே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.